ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி கசோ தமிழ். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். நான் லைக் பொக்கேமான் தரப்புலேருந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு வந்து பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் நம்ம ஆஷ் கோனர் லீவ் த பொக்கேமான் அனிம் சீரியஸ். யா, நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா இதுக்கு அடுத்து பொக்கேமான் சீரியஸில் வந்து அப்பியர் ஆக போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தோம்னா ஆஷை பேஸ் பண்ணி ஒரு ஃபியூ அமௌண்ட் ஆஃப் எபிசோட்ஸ் மட்டும் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆஷ் வரப்போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு கிளியராகவே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதாவது ஸ்டார்டிங் த ஒரிஜினல் சீரியஸ்லேருந்து இப்போ வரைக்கும் வந்த ஜேர்னி சீரியஸ் வரைக்குமே இந்த பொக்கேமான் சீரியஸ் என்டைய சீரியஸ்லேயோட மெயின் ப்ரொடகனிஸ்ட்டாக இருந்ததே வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஷ் மட்டும்தான். ஏன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த என்டையர் கேண்டோலேருந்து கேலர் ரீஜன் வரைக்குமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். நிறைய பொக்கேமான்ஸுமே வந்து பார்த்தோம்னா ஆஷ் மூலமாக தான் நம்மளுக்கே தெரிய வந்தது. அப்பேற்பட்ட ஒரு மெயின் கேரக்டர் இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அப்பியராக போகிறதில்லன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணிட்டாங்க. சரியா, மற்ற அனி மெயின் கேரக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆஷ் வந்து பார்த்தோம்னா ஒரு தனித்துவமான ப்ரோட்டகனிஸ்ட்டும் கூட சொல்லலாம். ஐ மீன் தனித்துவமான ஒரு கேரக்டர்னே கூட சொல்லலாம். ஏன்னா தெளிவு பற்றி விரும்புகிறேன் வந்து பார்த்தோம்னா மற்ற கேரக்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா எபிசோட்ஸ் போக போக அவங்களுமே நல்லா டெவலப் ஆகிட்டே வருவாங்க. அதே தான் ஆஷுமே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ரீஜனுக்குமே அவர் ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயத்தை வந்து அவர் வந்து டெவலப் ஆகிட்டே தான் வந்துட்டு இருந்தார். ஆனால் ஸ்டில் என்னன்னு வந்து பார்த்தோம்னா ஆஷுக்கு வயசு ஆகலை. ஏன்னா ஸ்டில் அவர் ஒரு சைல்டு தான். ஏன்னா லைக் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து பொக்கேமான் சீரிஸ் பார்த்துட்டு நம்ம வளர்ந்துட்டே தான் வரும். ஆனால் ஆஷ் ஸ்டில் வளராத அதையும் சமயம் வந்து பார்த்தோம்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு சைல்டாகவே வந்து பார்த்தோம்னா ஆஷ் வந்து இருக்கார். சொல்லப்போனோம்னா அதாவது நம்ம தான் வளர்ந்துட்டுருக்கோம், நம்மளோட சைல்ட்னஸ் வளரல. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா ஆஷோட கேரக்டருமே. ஆஷுமே வந்து பார்த்தோம்னா ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்துட்டுருக்கார். பட் ஆனால் அவர் ஸ்டில் அவர் சின்ன வயசு தான். புரியுதுல கான்செப்ட்? அதாவது நம்ம வளர்ந்தாலுமே நம்மளோட சைல்ட்னஸ் வளராது, அது அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஆஷுமே வந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்பேற்பட்ட ஆஷ் இதுக்கடுத்து வரல. ஒரு புது பொக்கேமான் அனிம் சீரியஸ் வந்துமே அதில் மெயின் கேரக்டர் ஆஷ் ப்ளே பண்ண போகிறதுல. இதுக்கடுத்து ரெண்டு புது கேரக்டர்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா பொக்கேமான் சீரியஸை வந்து கண்டினியூ பண்ண மாதிரி வந்து ஆஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சொல்ல போனோம்னா சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு பொக்கேமான் சீரியஸை பற்றி தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. பட் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா ஆஷ் அண்ட் பிகாச்சோவை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ராங் பாண்டான கேரக்டர்ஸ் தான் அவங்க ரெண்டு பேரும் கூட. ஏன்னா தி ஒரிஜினல் சீரியஸில் இருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தோம்னா ஜேர்னி சீரியஸ் வரைக்குமே நம்ம ஃபாலோ பண்ண நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு ஃபேக்ட் என்னென்னு வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஷ் வந்து தி ஒரிஜினல் சீரியஸில் இருந்து இந்த ஜேர்னி சீரியஸ் வரைக்குமே கண்டினியூ ஆனதுக்கு ஒரு மெயின் காரணமே வந்து பார்த்தோம்னா அவரோட ஃபஸ்ட்டு லீக்லாக அவர் தோற்றது தான். இன்ஃபேக்ட் அவர் தோற்றுருக்க கூட மாட்டார். அவரோட சாரிசார்டு வந்து பார்த்தோம்னா அவர் பேச்சு கேட்காததுனால ஆஷ் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிருப்பார். அந்த ஒரு ரீசன் தான் வந்து பார்த்தோம்னா இப்போ வரைக்குமே நம்ம ஆஷ் வந்துக்கிறதுக்கான மெயின் காரணமே. சொல்ல போனோம்னா லைக் நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா கேண்டோ லீக்ல வந்து டிஃபீட் ஆகிட்டதுனால அடுத்தடுத்த ரீஜன்ஸ்லையுமே வந்து பார்த்தோம்னா அவர் பார்ட்டிசிபேட் பண்ணார். நீங்கள் கிளியராக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கேண்டோ டு கேலோஸ் ரீஜன் வரைக்குமே, ஐ மீன் கேண்டோ, ஜோட்டோ, ஹோயன், சின்னோ, இனோவா, கேலோஸ் இந்த ரீஜன்ஸ் வரைக்குமே நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா ஆஷுக்கு ஒரே ஒரு ஃபார்மேட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் என்னென்னு வந்து பார்த்தோம்னா ஆஷ் வந்து ஒரு புது ரீஜனுக்கு வந்து போவார். அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய 8 டிஃப்ரெண்டான ஜிம்மில் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அண்ட் அந்த ஜிம் பேட்சஸ் உதவி மூலமாக பொக்கேமான் லீக்கில் கலந்துப்பார். பட் அதில் டிஃபீட் ஆகிடுவார். இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னால் தான் நம்ம ஆஷ் இத்தனை ரீஜனுமே ட்ராவல் பண்ணதுக்கு ஒரு மெயின் காரணம் கூட சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு லீக்லையுமே மேட்ச் தோக்கும்போது அடுத்தடுத்த லீக்கில் அவர் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருப்பார். அது நல்லாவே காமிச்சிருப்பாங்க சொல்ல போனோம்னா. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அலுவலர் லீக்கில் வின் பண்ணார். அதை தாண்டி ஜேர்னி சீரீஸில் என்டையர் வேர்ல்டு, ஐ மீன் கேண்டோலேருந்து கேல ரீஜனோட இப்போ ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ட்ரைனர் யாருன்னு கேட்டோம்னா நம்ம ஆஷ். இதுக்கு அதுக்கு ஒரு மெயின் காரணமே வந்து பார்த்தோம்னா அவரோட எய்மான பொக்கேமான் மாஸ்டர் ஆகணும் சொல்லிட்டு தான். ஸோ ஏ ஆஷோட கோல்ன்றது ஒரு மிகப்பெரிய கோல். ஏன்னா லைக் பொக்கேமான் மாஸ்டர்ன்றது இருக்கிற எல்லா பொக்கேமான்ஸுமே நம்ம ஆஷ் தான் மாஸ்டர் ஆகிறதா ஒரு மிகப்பெரிய எய்ம். பட் இப்போ வரைக்குமே நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஆஷ் வந்து கேண்டோலேருந்து கேல ரீஜன் வரைக்கும் தான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனராக இருக்கார். அதை தாண்டி இன்னும் நிறைய ரீஜன்ஸ் வரப்போகுது. எக்ஸாம்பிள் பால்டியா ரீஜன். ஸோ கண்டிப்பாக அந்த ரீஜனை பற்றியுமே நம்ம ஆஷுக்கு வந்து தெரியணும். இதுக்கடுத்து வரக்கூடிய புது புது ரீஜன்ஸுக்குமே வந்து பார்த்தோம்னா ஆஷ் வந்து ட்ராவல் பண்ணால் தான் அவரோட எய்மான பொக்கேமான் மாஸ்டரை வந்து அச்சீவ் பண்ணவும் முடியும். ஸோ இதனால் இதுக்கடுத்து ஆஷுக்காக கொடுக்கப்படுற எபிசோட்ஸில் எப்படி காட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலே என்னால் எதுவும் பேசவும் முடியல. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு விஷயத்தையும் ரிவீல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னு வந்து பார்த்தோம்னா இதுக்கடுத்து வரக்கூடிய அந்த புது பொக்கேமான் அனிம் சீரியஸ் வந்து பார்த்தோம்னா இன்னும் ரீபூட்லாம் கிடையாது. இதுவுமே ஒரு கண்டினியூஷன் சீரியஸ் தான். சொல்ல போனோம்னா லைக் எப்படி கேண்டோ, ஜோட்டோ, ஹோயன், சினோ, இனோவா, கேலோஸ், அலோலா, கேலர் வரைக்குமே ஒரு கண்டினியூஷன் சீரியஸோ அந்த மாதிரி தான் இந்த பால்டியாமே வந்து பார்த்தோம்னா கண்டினியூ சீரியஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒன்றும் ரீபூட் கிடையாது. ஏன்னா இந்த பால்டியா சீரியஸில் வந்து பார்த்தோம்னா ஆஷ் அப்பியராக போகிறது இல்லை. அதுதான் மீனே தவிர்த்து இதுக்கு முன்னாடி நம்ம ஆஷ் பண்ண எல்லா விஷயத்தையுமே வந்து இதில் ரிவீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும் நினைக்கிறேன். ஐ மீன் எக்ஸ்ஒய் சீரியஸ் பார்த்தவங்க நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஐ மீன் மெகா எவல்யூஷன் ஸ்பெஷல் எபிசோட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு
ஸ்பெஷல் எபிசோட்ஸ் ஆர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஆலன் தான் வந்து பார்த்தோம்னா மெயின் ப்ரொட்டகனிஸ்ட். அதில் ஆஷ் அப்பியரே ஆகிருக்க மாட்டார். அப்பேற்பட்ட அந்த சீனரியுமே வந்து பார்த்தோம்னா ஆஷிக்கான ரெஃபரன்ஸ் இருக்கும். புரியுதுல கான்செப்ட்? லைக் அந்த ஒரு ஃபஸ்ட் எபிசோட்லேயே வந்து பார்த்தோம்னா ஆஷிக்கான ரெஃபரன்சஸை வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா லைக் இந்த வரக்கூடிய புது போக்கேமான் அனிம் சீரீஸில் ஆஷ்க்கான ரெஃபரன்ஸ் நிறையவே வந்து இருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆஷ் தான் அப்பியர் ஆக போகிறதில்ல, பட் ஆஷுக்கான ரெஃபரன்ஸ் நிறையவே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. ஸோ அந்த புது போக்கேமான் அனிம் சீரியஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால் இந்த ஒரு விஷயத்தை நம்பவும் முடியல, அதையும் தாண்டி ஏற்றுக்கவும் முடியல. அது என்னென்னு வந்து பார்த்தோம்னா இதுக்கடுத்து வரக்கூடிய புது போக்கேமான் சீரியஸில் ஆஷே இல்லைன்னா எப்படி வந்து ஸ்டோரி லைன் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்னால் க்ளியராக நம்ப முடியல. அந்த இந்த ரெண்டு புது மெயின் கேரக்டர்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா இதுக்கடுத்து போக்கேமான் கண்டினியூ பண்ண அவங்களோட ஸ்டோரி எந்த மாதிரிலாம் வந்து இருக்க போதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வந்து வேணால் பார்க்கல. ஆனால் ஆஷ் கண்டி இருந்தார்னா உண்மையிலே தரமாக போயிருக்கும். ஏகப்பட்ட பேர் ஸ்டில் இப்போ வரைக்குமே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது ஒரிஜினல் சீரியஸில் இருந்து லைக் ஜேர்னி சீரியஸ் வரைக்குமே ஏகப்பட்ட பேர் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் ஃபஸ்ட்டு அண்ட் பார்த்த அனிம் சீரியஸே எதுன்னு வந்து கேட்டோம்னா போக்கேமான் தான். அதுவும் கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் போட்டுதாங்க, அதுவும் கேண்டோ தான். ஸோ அந்த ஒரிஜினல் சீரியஸில் நான் ஆஷ் அப்போ பார்த்ததும் இப்போ வந்து பார்த்தோன்னா ஆஷ் பார்க்கறதுக்கும் எந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக டெவலப்மெண்ட் இருக்கும். இப்போ வரைக்குமே அந்த ஒரு ஓப்பனிங் ஸ்டோன், அதாவது இப்போ வரைக்குமே ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் கொடுத்துருந்தாலுமே அந்த ஆஷ் பேஸ் பண்ணி வந்த அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங் இப்போ வரைக்குமே மைண்டில் வந்து இருக்குது. அந்தளவுக்கு ஒரு கிரேட் ஓப்பனிங்காகவே வந்து கொடுத்துருப்பாங்க சொல்லப்போனோம்னா. சீ கைஸ், ஆக்சுவலாக இந்த போக்கேமான் ஜேர்னிஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தோம்னா ஆஷோட ஃபேர்வெல் சீரியஸ் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆஷோட என்டையர் போக்கேமான்ஸுமே வந்து காமிச்சிட்டாங்க. அதையும் தாண்டி ஆஷோட என்டையர் ட்ராவலிங் கம்பானியன்ஸுமே வந்து பார்த்தோம்னா அப்பியரும் ஆயிட்டாங்க. ஸோ இதுக்கடுத்து வரக்கூடியதில் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஆஷை வந்து மிஸ் பண்ண தான் போகிறோம். என்னால் இதுக்கடுத்து எதுவுமே பெருசாக பேச முடியல கை. சீரியஸ்லி சொல்ல போனோம்னா ஆஷ் அண்ட் பிகேச்சோ மிஸ் பண்ணுறேன்னு நினச்சாலே ஒரு மாதிரி ஃபீலாக தான் வந்து இருக்குது சொல்ல போனோம்னா. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா லைக் ஆஷ் மற்றும் பிகாச்சோட ஸ்ட்ராங் பாண்டை பற்றின வீடியோ வந்துருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.